இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான வார ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக ரிஷபராசிக்கு பார்க்க போகிறோம். அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 27ஆம் தேதி. அதே போல் நாளதுன கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. ஸோ நாளைய திங்கக்கிழமையிலிருந்து மார்ச் 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்க போகுது. பிப்ரவரியுடைய கடைசி நாட்களும் மார்ச்சுடைய முதல் நாட்களும் வாரமாக வரப்போகுது. இந்த வாரம் ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குமோ அந்த பலன்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது பிப்ரவரி மாதமும் மார்ச் மாதமும் கலந்து வரக்கூடிய வாரம். ஸோ இந்த வாரம் மிக மிக முக்கியமான வாரம். இந்த வாரத்தில் நவக்கிரகங்களுடைய கூட்டணி பார்வை இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது கும்ப ராசியில் சூரியன், ரிஷப ராசியில் செவ்வாய், மகரத்தில் புதன், அதுக்கப்புறம் மீனத்தில் குரு சுக்கிரன், கும்பத்தில் சனி, மேசத்தில் ராகு, துலா ராசியில் கேது என நவக்கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைஞ்சிருக்கு. ஸோ வரக்கூடிய வாரம் நவக்கிரகங்களில் வேறு கிரகமாற்றம் எதுவும் கிடையாது. குறிப்பாக சந்திரன் வரக்கூடிய வாரம் மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. இதனால் கன்னி, துலா, விருச்சகம் ஆகிய ராசிகளுக்கு சந்திராஷ்டம் இருக்குது. அதனால் அந்த ராசிக்காரங்க கவனமாக இருந்துக்குங்க. ஸோ நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி இருக்கிறதோட அடிப்படையில் நாளையிலிருந்து இந்த 7 நாட்கள் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று வார ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட வார ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு என்னெல்லாம் நடக்குமோ அதை எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கலைநயம் இளறக்கூடிய சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, வரக்கூடிய வாரம் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 10வது இடத்துல இருக்கிறாரு. இதன் காரணமாக தொழிலுக்கு இடையூறாக இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதற்கான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். சூரியன் 10வது இடத்துல இருக்கும்போது உங்கள் பேச்சு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் நிறைய கிடைக்கும். சூரியன் ஒவ்வொருவருடைய ராசியில் முக்கிய பங்கு வகிக்கிறாரு. சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு சரியான இடத்துல இருந்தால் அந்த ராசிக்காரங்க நல்ல உச்சத்தில் வலுவோடு இருப்பாங்க. ஸோ சூரியன் இப்போ உங்கள் ராசிக்கு 10வது இடத்துல இருக்கிறதுனால தொழிலுக்கு இடையூறாக இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைத்தே தீரும். அது மட்டும் இல்லாமல் உரிய நேரத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவி ஓடி வந்து செய்வாங்க. ஒரு பக்கம் உரிய நேரத்தில் நண்பர்கள் உதவியும் கிடைக்குது, இன்னொரு பக்கம் தொழிலுக்கு இடையூறாக இருந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்க ஆற்றலும் கிடைக்குது. இந்த மாதிரி சூரியன் 10வது இடத்துல இருக்கிறதுனால இந்த 2 பேரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கிறதுனால வரக்கூடிய வாரம் ஓரளவு உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த வாரம் என்று சொல்லலாம். அதே சமயம் சந்திரனுடைய நகர்வுகள் வரக்கூடிய வாரம் தொழிலில் தேக்க நிலைகளை கொஞ்சம் உண்டாக்குவார். அதனால தான் தொழில் பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணும். ஃபஸ்ட்டே சூரியனுடைய அமைப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு இடையூறு இருக்காது என்று சொல்கிறேன். அதே தான் சந்திரனுடைய அமைப்பும். சந்திரனுடைய அமைப்பும் தொழிலில் தேக்க நிலையை உங்களுக்கு உருவாக்குவார். முடிஞ்ச அளவு நீங்கள் பேசுறது, சாமர்த்தியமாக தொழிலை ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தொழில்களில் எந்த ஒரு தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் தாண்டி வெற்றி கிடைக்கும். ஸோ சூரியனும் செவ்வாயும் இந்த மாதிரியான பலனை உங்களுக்கு வரக்கூடிய நாளிலிருந்து கொடுக்க போகிறாங்க. இவங்க 2 கிரகங்களை தொடர்ந்து அடுத்ததாக செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் 1வது இடத்துல உங்களுக்கு அமர்ந்திருக்கிறாரு. அதன் காரணமாக வீண் வாக்குறுதிகளை அள்ளி வீச வேண்டாம். 1வது இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களை கால வாரி விடுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவார். அதனால் வீண் வாக்குறுதிகளை கொடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் காலை வாரி விட்டுருவார். அது உங்களுக்கு தான் அசிங்கமாக போகும். அதனால் வாக்குறுதிகளை யாருக்கும் அள்ளி வீச வேண்டாம். தேவையில்லாத சிக்கல்களை செவ்வாய் கொண்டு வந்துடுவார். செவ்வாயால் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. கவனத்தோடு வரக்கூடிய வாரம் இருந்துக்குங்க. ஸோ நாளை நாள் புதன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 9வது இடத்துலேருந்து 10வது இடத்துக்கு அமர்றாரு. ஸோ புதனுடைய அமைப்பினால் உங்களுக்கு நாளையிலிருந்து இந்த 7 நாட்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணும். அதாவது உங்களுடைய தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் நேரங்கால பார்க்காம வியாபாரத்தை விருத்தி செய்ய வழிபாடு செய்யணும்.
அதை என்ன விரத்தி செய்ய வழிபாடு செய்யணும்னு கேட்குறீங்களா? புதன் பகவானை ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு வழிபாடு செய்து உங்கள் வியாபாரத்தை தொடங்கணும். அப்படி தொடங்கக்கூடிய வியாபாரத்தில் நேரம் காலம் பார்க்காம தொடர்ந்து உழைக்கணும். எந்த அளவுக்கு தொடர்ந்து உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வியாபாரத்தில் கொடி கட்டி பரப்பீங்க. ஸோ புதன் 10வது இடத்துல அமர்ந்திருக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். இந்த ரிஸ்கை நீங்கள் உங்களுக்கு தகுந்தாற் போல் மாற்றணும்னா நான் சொன்னது போல் புதன் பகவானை வணங்கி உங்கள் நாளை தொடங்கணும். ஸோ வியாபாரத்தில் கால நேரம் பார்க்காம தொடர்ந்து அயராமல் உழைச்சா மட்டும்தான் வியாபாரத்தில் வெற்றி பெற முடியும். ஸோ புதனுடைய இந்த இடம் பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் பஞ்சாயத்தின் மூலம் தீர்க்க முடியும். ஸோ ஒரு வகையில் உங்களுக்கு லாபம். பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க அதற்கான ஏற்பாடுகள் இந்த வாரம் செய்தீங்கன்னா அது தொடர்பான சிக்கல்கள் எல்லாமே ஓரளவு தீரும். ஸோ அதுக்கு புதன் 10வது இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சாதகம். ஸோ புதனை தொடர்ந்து அடுத்ததாக குரு பகவான் உங்களுக்கு 11வது இடத்துல இருக்கிறாரு. புதன் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி பூர்வீக சொத்துக்கள் இருந்த சிக்கல்களை தீர்க்கிறாரோ அதே போல் குரு பகவான் 11வது இடத்துல இருக்கிறது அரசாங்க ஒப்பந்தங்கள் செய்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு அரசாங்க ஒப்பந்தத்தில் அனுகூலமான பலன் நடக்கிற மாதிரி எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாகும். குரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அரசாங்க ஒப்பந்தத்தில் அனுகூலமான பலனை உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ குரு அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்திற்கு திட்டமிட்டு சேமிப்பதற்கு தேவையான பணவரவையும் கொடுப்பாரு. குரு கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பணவரவை நீங்கள் சேமிக்கிறது ரொம்ப அவசியம். குரு 11வது இடத்துல இருக்கும்போது எதிர்பாராத பணவரவு உண்டு. அந்த பணவரவை சேமிக்கிறது ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லாமல் பங்கு சந்தை வியாபாரம் செய்யக்கூடிய நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்கள் பங்கு சந்தை வியாபாரம் அமோகமான லாபத்தை கொடுக்கும். ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரு உங்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால வரக்கூடிய இந்த வாரம் ஓரளவு உங்களுக்கு பங்கு சந்தை வியாபாரத்தெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ குருவால் பங்கு சந்தை தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க உங்களுடைய தொழிலில் முக்கியமான நாட்களாக இனி இருக்கப்போது ஒவ்வொரு நாட்களையும் சரியாக பயன்படுத்திக்கோங்க. அமோகமான லாபத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. குருவை தொடர்ந்து சனி பகவான் உங்களுக்கு 10வது இடத்துல இருக்கிறாரு. இந்த ஒரு இடம் கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்கான இடம். இதில் ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் வயதானவர்களுக்கு இந்த வாரம் ரிஸ்க் இருக்குது. என்ன ரிஸ்க்குனா முழங்கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சனி கொண்டு வருவார். மெயினாக இந்த முழங்கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வதற்கு ஒவ்வொரு நாளுமே ஹெல்த்தியாக உணவை எடுத்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் போன்ற விஷயங்கள் வந்து நீங்கள் செய்யுங்க. அந்த மாதிரி செய்தால் மட்டும்தான் முழங்கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க முடியும். ஸோ ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. சனி பகவான் 10வது இடத்துல இருக்கிறது உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதே போல் உங்கள் தகப்பனாருடைய மனம் புண்படுமாறி நடந்து கொள்கிறதுக்கு சனி தூண்டுவார். முடிஞ்சளவு உங்கள் தகப்பனார் கோவப்பட்டால் கூட நீங்கள் கோவப்படாமல் விட்டு கொடுத்து போங்க. சனியானால் அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது நீங்கள் விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்கள் தகப்பனாருக்கும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. ஸோ விட்டு கொடுத்து போங்க. சனியை தொடர்ந்து ராகு 12வது இடத்துல இருக்கிறாரு. ராகு 12வது இடத்துல இருக்கிறது கண்டிப்பாக ஒரு சில நிதிகளை வந்து நீங்கள் கொடுத்தாகணும். அது எது சம்மந்தம் கொடுக்கணும்னா ஆலய திருப்பணிக்கு பண உதவி செய்தாகணும். நீங்கள் அப்படி செய்தால் மட்டும்தான் ராகு 12ல் இருக்கும்போது அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். அதே போல் வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலை உருவாகும். அந்த மாதிரி நிலை உருவாகும் போது பிரிந்து செல்லலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பிரிந்து செல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதே போல் ராகு 12வது இடத்துல இருக்கும்போது ஆலய பண உதவி நீங்கள் செய்தால் மட்டும்தான் மற்ற விரயங்கள் எதுலையும் இல்லாமல் நீங்கள் தப்பிக்க முடியும். ஸோ அதனால் பணத்தை வந்து தெய்வ காரியத்துக்கு ஈடுபடுங்க. கேது கூட உங்களுக்கு 6வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் தொழிலுக்கு எதிராக கிளம்பிய போட்டியாளர்களுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி சூரியனாலேயும் ஆற்றல் கிடைக்கும், சந்திரனுடைய நகர்வுகளால் சாதுரியமும் உங்களுக்கு இருக்கும். அந்த சாதுரியம், அந்த ஒரு தைரியம், இந்த பேச்சு திறமை இதெல்லாம் இருக்கும்போது கேது உங்களுக்கு 6வது இடத்துல இருக்கிறது விரலை விட்டு ஆற்ற அளவுக்கு ஆற்றல் உண்டு. ஸோ அந்த ஆற்றலை பயன்படுத்தி கண்டிப்பாக உங்களுக்கு முயற்சி பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அப்படியே உங்களுடைய வாய்த்திறமை காட்டி முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அயராத உழைக்கக்கூடிய உங்களுக்கு பலன் உண்டு. ஸோ வரக்கூடிய இந்த நாளையிலிருந்து இந்த 7 நாட்கள் ஒவ்வொரு கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று வார ராசி பலன் ரிஷப ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு வாரம் குறிப்பிடப்பட போல இந்த வாரமும் வரக்கூடிய வாரம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்.
ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அத்தனை ரிசர்வ ராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒவ்வொரு கிரகங்களும் என்ன செய்யணும்னு நான் சொல்லியிருப்பேன்ல, அதற்கு தகுந்தாற் போல் பிளான் பண்ணி நடந்துக்குங்க. இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.